Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே உமக்கு நன்றி. பரிசுத்தரே நன்றி. இயேசுவே நன்றி. அப்பா இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா. நன்றி செலுத்துகிறேன்ப்பா. சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமானதையா. ஓ அப்பா கடந்த நாட்கள் முழுதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து எந்த நெருக்கடியும் இல்லாதபடி அப்பா நீர் எங்களை உள்ளங்கையில் வைத்து பாதுகாத்தீங்களே. எங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் வாக்கு மாறாத தேவன் அப்பா. இயேசுவே இயேசுவே ஒவ்வொரு நாளும் புது புது கிருபைகளை தந்து எங்களை பாதுகாக்கிறீங்களே. எவ்வளவு அன்பு தகப்பனே. இந்த வேலையில கூட தகப்பனே இந்த லைவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. நான் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. நீர் இப்போதே அவர்கள் மத்தியில் ஆளுகை செய்யுங்கப்பா. ஒரு ஆளுகை செய்யுங்கப்பா. அப்பா அவங்களை நிரப்புங்க தகப்பனே. ஒரு ஜெப ஆவி ஊற்று தகப்பனே. அந்த ஜெப மனநிலைக்குள்ள கொண்டு வாங்க ராஜா, கொண்டு வாங்க ராஜா. தகப்பனே பாடும் போது துதிக்கும் போது உங்க வல்ல கரம் அவர்கள் நேர் இருக்கட்டும் அப்பா. உண்மை உண்மையாய் துதித்து ஆராதிக்க பாடி மகிமைப்படுத்த ஒவ்வொருவரும் நீர் பலப்படுத்துங்கப்பா. பலப்படுத்துங்கப்பா. அப்பா நீர் வரும்போது எல்லாமே மாறும் தகப்பனே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அப்பா நீ செய்ய போற அன்புக்காக நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. தொடர்ந்து முதல் பிரசங்கம் எங்களை ஒவ்வொருவரையும் சோழ்ந்து இருக்கட்டும் தகப்பனே. இயேசுவே நீ செய்ய போற அன்புக்காக நன்றி. நன்றி ராஜா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. வல்லவரே நன்றி. நல்லவரே நன்றி. வார்த்தையானவரே நன்றி. ஆவியானவரே நன்றி. கிருபை உள்ளவரே நன்றி. இரக்கம் உள்ளவரே நன்றி. எங்களை கூட்டி சேர்த்தீரே நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னதமானவரே என்னோரை விடம் நீதானே. உன்னதமானவரே என்னோரை விடம் நீதானே. சேர்ந்து சொல்லுவோமா. உன்னதமானவரே என்னோரை விடம் நீதானே. உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் உம்மை போற்றுகிறோம். உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் உம்மை போற்றுகிறோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. ஆமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே. அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. உன்னதமானவரே என்னோரை விடம் நீதானே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உன்னதமானவரே என்னோரை விடம் நீதானே. உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் உம்மை போற்றுகிறோம். உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் உம்மை போற்றுகிறோம்.
நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கை விடுவதே இல்லை நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கை விடுவதே இல்லை ஒருபோதும் கை விடுவதில்லை என்னை ஒருபோதும் கை விடுவதில்லை முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே ஒடுக்கப்பட்டோருக்கு அடைக்கலமே நெருக்கடி வேளையில் புகலிடமே ஒடுக்கப்பட்டோருக்கு அடைக்கலமே நெருக்கடி வேளையில் புகலிடமே நெருக்கடி வேளையில் புகலிடமே எங்கள் நெருக்கடி வேளையில் புகலிடமே முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே எழுந்தருளும் என் ஆண்டவரே எதிரி கை ஓங்க விடாதேயோ எழுந்தருளும் என் ஆண்டவரே எதிரி கை ஓங்க விடாதேயும் எதிரியின் கை ஓங்க விடாதேயோ எதிரியின் கை ஓங்க விடாதேயோ முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே உன்னதமானவரே என்னோரை வீடம் நீரானே வாஞ்சியோடு சொல்லுங்க மானவரே என்னோரை வீடம் நீதானே உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் உம்மை போற்றுகிறோம் உயர்த்துகிறோம் உம்மை உம்மை உயர்த்துகிறோம் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே உன்னதமானவரே எங்கள் அடைக்கலம் நீங்க தானப்பா எங்கள் கோட்டை நீங்க தான்ப்பா எங்கள் அரண் நீங்க தான்ப்பா கேடகமே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறேன்ப்பா ராவே ஸ்தோத்தரிக்கிறேன் பாதுகாப்பவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பானே எவ்வளோ அன்பு தகப்பானே எங்கள் மீது அன்பு கூர்ந்து உங்கள் சமூகத்துக்கு அழைத்து வந்தீங்களே எவ்வளோ அன்பு தகப்பானே மாறாத அன்புக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா எத்தனையோ போராட்டம் எத்தனையோ பிரச்சனைகள் இவற்றில் மத்தியில் எங்களை அப்பா நீ பாதுகாத்து வழி நடத்தினீங்கப்பா தேவைகள் எல்லாம் சந்தித்தீங்கப்பா அப்பா உம்மை நாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்த ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாதப்பா நீ செய்த நன்மைகள் எல்லாம் ஏராளம் ஏராளம் ராஜா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி ராஜா உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே
உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே என்னும் நல்லவரே நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே சர்வ வல்லவரே நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கி விட்டாமே. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கி தாழ்மையில் கிடந்த என்னை தம் தயவாத்தாங்கியவர். தாழ்மையில் இருந்த என்னை அம் தயவாத்தாங்கினார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அல்லேலூயா 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 ஆ அல்லேலூயா ஆ அல்லேலூயா ஆ அல்லேலூயா ஆ அல்லேலூயா. மேகத்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகத்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவான் அது போதும் என் வாழ்விலே. அறிக்கையிடுங்க. அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே. தேவா நானே தினம் விசேஷித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன். தேவா நானே தினம் விசேஷித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் நீர் என்னோடு இருப்பதனால். தகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் நீக்கம் எல்லாம் என் தேவ தீர்ப்பார் சந்தோஷம் நான் காண்புறேன். விசுவாசத்தோடு நீக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நானே தினம் விசேஷித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன். தேவா நானே தினம் விசேஷித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன். எதினால் எது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதனால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசம் உள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசம் உள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தீனாக மாற்றும் என்னே சர் என்னோடு. ஆமே மாறாவின் நீரை தீனாக மாற்றும் என்னே சர் என்னோடு. தேவா நானே தினம் விசேஷித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன். தேவா நானே தினம் விசேஷித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன். எதினால் எது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் எது எதினால் நீர் என்னோடு இருப்பதனா.
பாகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது பரிசுத்த அக்னி ஸ்தம்பம் ஆமென் பாகல் கொண்ட சூழ்ந்து கொண்டது பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது ஆஹா இந்த தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே ஆஹா இந்த தேவன் தந்தாரே அபிஷேகமே தேவா நானே தினம் விசேஷித்தவன் ராஜா நானாதை தினம் யோசிப்பவன் தேவா நானே தினம் விசேஷித்தவன் ராஜா நானாதை தினம் யோசிப்பவன் எதினால் எது எதினால் நீ என்னோடு வருவதினால் எதினால் எது எதினால் நீரோடு இருப்பதனா சிறையுள்ளோ ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே சிறையுள்ளோ ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே கட்டவிக்கணும் கட்டவிக்கணும் கட்டுகளை உடைக்கணும் கட்டவிக்கணும் கட்டவிக்கணும் கட்டுகளை முடைக்கணும் அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே துதியினுடை போர்த்தனுமே ஒடுங்கின ஜனத்துக்கு துதியினுடை போர்த்தனுமே ஒடுங்கின ஜனத்துக்கு துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலமேடுமே துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலமேடுமே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலைமேலே 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 ஆவியானவர் எனக்குள்ளே பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும் பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும் தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் பரலோகில் இடம் உண்டு என்றவரே பரிபாக எனக்கோரிடம் தாருமே பரலோகில் இடம் உண்டு என்றவரே பரிவாக எனக்கோரிடம் தாருமே பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும் பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும் தூயாதீதூயவரே உமது புகழை நான் பாடுவேன் தூயாதீதூயவரே உமது புகழை நான் பாடுவேன் சீடரின் கால்களை கழுவினவர் செந்நிறலின் நலம் கழுவினுமே பாரில் எனக்கு வேற என்ன வேண்டும் உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும் பாரில் எனக்கு வேற என்ன வேண்டும் புகழ் பாட வேண்டும் தூயாதீதூயவரே உமது புகழை நான் பாடுவேன் தூயாதீதூயவரே
உமது புகழை நான் பாடுவேன் பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் கத்தாதி கத்தரின் புகழ் பாட வேண்டும் நித்திய காலம் வரை என்ன செய்ய வேண்டும் கத்தாதி கத்தரின் புகழ் பாட வேண்டும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் கத்தாதி கத்தரின் புகழ் பாட வேண்டும் நித்திய காலம் வரை என்ன செய்ய வேண்டும் கத்தாதி கத்தரின் புகழ் பாட வேண்டும் நூயாடி நூயவரே உமது புகழை நான் பாடுவேன் தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன் பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன் அக்கினி மதில் நீரே என் ஆறுதல் மழை நீரே அக்கினி மதில் நீரே என் ஆறுதல் மழை நீரே இக்கட்டு துணை நீரே என் இருளில் வெளிச்சம் நீரே இக்கட்டு துணை நீரே என் இருளில் வெளிச்சம் நீரே நன்றி 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 பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன் பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன் கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா அப்ரஹாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா அப்ரஹாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா நன்றி 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 பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன் பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன் ஆமாப்பா நன்றி அப்பா நன்றி ராஜா உம்மை பாடுவதும் மகிமைப்படுத்துவதும் எவ்வளவு இன்பமா இருக்கப்பா பிரசனத்துக்காக நன்றி அப்பா வல்லமைக்காக நன்றி உலகான சீற்றில் வாழ்ந்த எங்களை தூக்கி எடுத்து உன் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை ஒரு கருவியாக நீர் மாற்றினீரே உங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா எவ்வளவு அன்பு தகப்பனே இந்த மாறாத அன்புக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா நன்றி செலுத்துகிறேன்ப்பா இயேசுவே இயேசுவே உமக்கு நன்றி அப்பா நன்றி ராஜா தேங்க்யூ தேங்க்யூ அப்படி எல்லோரும் ஒரு மனதோடு அன்பு கூர்ந்த தகப்பனை நோக்கி அப்படி ஒரு பிரசன்னத்தோடு உண்மையாக ஆராதிப்போம் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ டாடி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ராஜா ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே சொல்லுவோம் ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி செலுவையிலே
காய் ரத்தம் சிந்தி கழுவினில் குற்றம் நீங்க சேர்ந்து பாடுவோம் என் மீது அன்பு கூர்ந்து பலியானி செலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினில் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆமே பிரித்தெடுத்தீ உமக்கென்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே மாட்சிமையும் மகத்துவமும் உமக்கு தானே என்றென்றைக்கும் மாட்சிமையும் மகத்துவமும் உமக்கு தானே என்றென்றைக்கும் வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே உம்ரத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தி உம்ரத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தி கரைப்படாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீ கரைப்படாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீ வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி செலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினில் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும்
பொம்மக்கே என் மீது அன்பு கூந்து பலியானி செலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே அமேன் ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே நன்றி அப்பா தாரதன வேலைக்காக நன்றி செலுத்து நன்றி ராஜா உங்க மகிமையின் பிரசன்னத்துக்காக நன்றி அப்பா சோர்ந்து போன எங்களை நீ சூழ்ந்து கொண்டீரையா புது கிருபைகளை தந்தீங்கப்பா இயேசுவே நீர் எங்களுக்கு காரணம் கோட்டயமாயிருக்கிறீரப்பா அந்த நாமத்தை துதிக்கிறப்பிலே பிரஸ்தாவப்படுத்தி எந்த ஸ்தானத்திலே வந்து உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் சொன்னீங்களே ஒவ்வொருவரையும் கண்ணு நோக்கி பாருங்க ஒவ்வொருவரையும் கண்ணு நோக்கி பாருங்க தகப்பன் எல்லா துதிக்க நம்ம எமக்கே ஐயா இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். எங்களை பெயர் சொல்லி நீர் அழைத்து வந்திருக்கிறீர் ரத்தாவே எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர் ரத்தாவே நாங்கள் நன்றி செலுத்தியும் தகப்பனி எங்களுக்காக ரத்தம் சிந்தி ஆண்டவரே எங்களுக்காக ஒரு மீட்பை நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர் தகப்பனே அதற்காக நாங்கள் நன்றி செலுத்தியும் தகப்பனே ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுவீராக தகப்பனே அப்பா எங்களை முழுமையை உங்க கரங்களுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே கொய்யவன் கையில் உள்ள களிமண்ணை போல ஆண்டவரே எங்களை முழுமையை உங்க கரங்களுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே அப்பா எங்களை உமக்கு உகந்த அப்பா உமக்கு பிரியமுள்ள ஒரு பாத்திரமாக ஆண்டவரே ஒரு கலனாக நீர் எங்களை உருவாக்குவீராக தகப்பனே ஆம் தகப்பனே இதோ ஆவியானவர் தாமே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளட்டும் தகப்பனே அவர் எங்களை நிரப்பி எங்களை பணையட்டும் தகப்பனே ஆண்டவரே நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க முழுமையாய் வரக்கூடிய ஒவ்வொரு மணித்துளியிலும் ஆண்டவரே உங்களுடைய கரங்களுக்குள் நாங்கள் அடங்கி இருக்கிறோம் கர்த்தாவே எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே ஆமென் ஹல்லேலூயா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா இன்று ஆண்டவர் ஒரு தெய்வீகமான ஒரு புதிய சத்தியத்தோடு நாம் நம்மோடு பேச போகிறார் பாருங்க இந்த உலகத்துல நேற்று இருந்த நாம் இன்று இல்லை நாளை இருக்கக்கூடிய நாம் இன்று இல்லை ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஏன்னா ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய உடம்பிலே பல லட்சக்கணக்கான செல்கள் உயிரணுக்கள் மறிக்கின்றன புதிய புதிய உயிரணுக்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன நேற்று நாம் சுவாசித்த காற்றை இன்று நாம் சுவாசிப்பதில்லை நாளை குடிக்கக்கூடிய தண்ணீரை நாம் இன்று குடிப்பதில்லை நேற்று குடித்த தண்ணீரை இன்று நாம் குடிப்பதில்லை நாளை வேறு நாளை மறுநாள் வேறு என்று ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பரிமாணத்திற்குள்ள நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் ஆனால் பாருங்கள் நம்மளுடைய சிந்தனைகள் ஒவ்வொரு நாளும் மாறுகின்றனவா பல நாட்களுக்கு முன்பாக நடந்த பல விஷயங்களை நாம் மனதில் வைத்துக் கொண்டு அதையே நாம் மாறி மாறி யோசித்துக் கொண்டிருக்கிறோம் புதிய வாழ்க்கைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வதில்லை எப்படி ஒவ்வொரு நாட்களும் புதிது புதிதாய் மாறுகின்றதோ அதே போல நம்மளுடைய மனதும் புதிது புதிதாய் மாற வேண்டும் நம்முடைய வாழ்க்கை புதிதாய் மாற வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகின்றார்
சரி நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி புதிதாய் மாற்ற வேண்டும்? வேதத்தின் பக்கங்களை நாம் திருப்புவோம், எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 4:22-23 and 24 எபேசியர் 4:22-24 வரை வாசிக்கலாம். உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். புதிய மனிதருக்குரிய இயல்பை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் தெளிவாய் வலியுறுத்துகின்றார். ஹல்லேலூயா. நம்முடைய பழைய மனித இயல்பை நாம் களைந்து விட்டு புதிய மனித இயல்பை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். எப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம புதிது புதிதாய் நாம் பிறந்து கொண்டிருக்கிறோமோ அதே போல நாம் பழைய மனித இயல்பை களைந்து விட்டு புதிய மனித இயல்பை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த புதிய மனித இயல்பு எப்படி இருக்குமா? அதுல கொடுக்கப்பட்டிருக்கு, அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் அது வெளிப்படும். ஹல்லேலூயா. நம்மளுடைய அந்த புதிய மனித இயல்பு எப்படி இருக்குமா? அது நீதியாகவும் தூய்மையாகவும் இருக்கும் என்று தேவன் வேதம் தெளிவாக சொல்கின்றது. சரி, அது என்ன புதிய மனித இயல்பு? தொடர்ந்து நம்ம அதை வாசிக்கலாம், எடுத்து வாசிக்கலாம். தொடர்ந்து எபேசியர் 4:25 என்ன சொல்கின்றது? ஆகவே பொய்யை விளக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள். ஆகவே பொய்மையை விளக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள். முதலாவது விதிமுறை என்ன சொல்றார் ஆண்டவர்? உண்மையை பேச வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அதுல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? ஏனெனில் நாம் யாவரும் ஓர் உடலில் உறுப்புகளாய் இருக்கிறோம். ஆமென். யார் அந்த ஓர் உடல்? இயேசு கிறிஸ்து என்பதுதான் அந்த ஒரே உடல். அந்த ஒரு உடலிலே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உறுப்புகளாய் இருக்கின்றோம். ஆமென். எப்படி இந்த உலகத்துல எல்லா மக்களுமே ஒரே உடல். ஆமென். இந்த ஆண்டவர் தான் ஒரே சரீரமா இருக்கிறார். அதில் உள்ள சரீரத்திலே நாம் எப்படி இருக்கிறோமோ ஒவ்வொரு உறுப்புகளாய் அவயங்களாய் நாம் இருக்கின்றோம். இப்படி நாம நமக்குள்ளே நம்ம உடல் உறுப்பு ஒவ்வொன்றும் ஒன்று கொண்டு போய் பேசுமா? கண்டிப்பா பேசுவதில்லை. இப்ப கையில ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா மூளை என்ன செய்யும்? இதுல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒரு சமிகை கொடுக்கும். உடம்புல மற்ற எல்லா அந்த தேவையான அந்த ஆசிட்ஸ் எல்லாம் உருவாகி அந்த கையிலோட பிரச்சனையை சரி பண்ணுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆமென். அதே போலத்தான் நாம் அனைவரும் ஒரே உடல் அவயங்களா இருக்கிறோம். நாம் ஒருவருக்கு ஒருவர் பொய்களை பேசக்கூடாது. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நினைக்கிறாங்க அந்த ஒரு விஷயத்தை அப்படியே மாற்றி பேசுவதுதான் பொய், மற்றபடி லேசா கொஞ்சம் ஆட் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னா அது வந்து பொய் அல்ல என்று நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. நிறைய பேர் பேசும்பொழுது அந்த பேச்சிலே அந்த கருத்திலே ஒரு சாரம் வேண்டும் என்பதற்காக என்ன செய்வாங்க, கொஞ்சம் உப்பு புளி மிளகு கடுகு சீரை எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு புதிய ஒரு படைப்பை அதை உருவாக்குகிறார்கள். அது மிகுந்த தவறு. ஒரு வீட்டுல ஒரு கணவன் மனைவி இருந்தார்கள். அந்த மனைவி அந்த சர்ச்சில் உள்ள குயர் டீம்ல இருக்கக்கூடியவங்க. அவங்க என்ன செய்யறாங்க, சர்ச்சுக்கு லேட் ஆகிட்டு குயர் போய் முதல்ல ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறக்காக வீட்டை அவசரமா பூட்டிட்டு கிளம்பி வர்றாங்க. அந்த வீட்டு தெருவோட முக்குக்கு வரும்பொழுதுதான் என்ன நடக்குது, அவங்க வீட்டுல பால் காய்த்த பொழுது அந்த பாலை அடுப்புல இருந்து அணைத்து விட்டோமா இல்லையா என்று தெரியவில்லை, மறந்து விட்டார்கள். உடனே கணவன் சொல்றாங்க, ஐயோ வீட்டுல பால் வச்சு ஆஃப் பண்ணனா இல்லன்னு தெரியலங்க அப்படின்னு சொன்னா உடனே கணவனுக்கு போக வந்திருக்கு. உடனே ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, சரி நீ சர்ச்சுக்கு முன்னாடி போ, நான் வீட்டுக்கு போய் பால் அடுப்புல இருக்குதான் ஆஃப் பண்ணிட்டான் பார்த்துட்டு நான் வீட்டை கூட்டிட்டு வரேன்ட்டு கணவர் திரும்பி வீட்டுக்கு வருகிறார். இதை சற்று தூரத்தில் இருந்து கவனித்த ஒரு பெண்மணி பாக்குறாங்க, என்ன ரெண்டு பேருக்கும் இடையில ஏதோ பிரச்சனை போல இருக்கு, அதனாலதான் வந்தவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சுட்டு ஒருத்தர் இந்த பக்கம் போறாங்க ஒருத்தர் தன்னுடைய வீட்டு பக்கம் போறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. பாத்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க, எப்பவுமே ஒரு விஷயம் நம்ம பார்த்த உடனே அடுத்தவங்க போய் பேசாம இருக்க முடியாது இல்லையா. உடனே இன்னொருத்தர் போய் பேசுறாங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஏதோ சண்டையா, ரெண்டு பேரும் தனித்தனியா போயிட்டாங்க. அதை கேட்ட வந்த ஒரு மனுஷன் என்ன சொல்றாங்க, இன்னொருத்தர் போய் பேசுறாங்க, அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்களா. இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் செவி வழியாக ஒவ்வொருவரும் பேசும் பொழுது ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பது போல் பேசி ஒரு பொய்யை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அதை கேட்டவங்க என்ன செய்வாங்க, ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்களான்னு சொல்லி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு இடத்துல அவங்க பார்க்கும் பொழுது, என்ன நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னாங்க, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தீங்க அப்படின்னு கேட்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேர் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் நாம் கண்ணால் காண்பதில்லை, காதால் கேட்டு அது இப்படி இருக்குமோ என்று நினைத்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதைத்தான் வேதம் தெளிவாய் சொல்கிறது, நாம் பொய் பேசுவதை நாம் என்ன செஞ்சு விட வேண்டும், விட்டுவிட வேண்டும். அதுல யாக்கோபு 5:12 ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்க எப்படி பேச வேண்டுமா? எல்லாவற்றுக்கும் மேலாக என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆணையிடவே வேண்டாம்,
விண்ணுலகின் மீதும் மண்ணுலகின் மீதும் வேறு எதன் மீதும் ஆணையிடாதீர்கள். நீங்கள் ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். நீங்கள் ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். அதுக்கு மேல எதெல்லாம் நீங்க என்ன செய்யக்கூடாது, சேர்த்து பேசக்கூடாது. இல்லை என்றால் இவ்வாறு செய்தால் நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். ஏன்னா ஆமுக்கு மேல வேற ஏதாவது நீங்க சேர்த்து பேசும் பொழுது என்ன ஆயிருது, அது தவறுதலாய் போய்விடுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க பேசக்கூடிய காரியங்கள் அது உண்மையா இருக்க வேண்டும். ஆம் என்றால் இது ஆம், இல்லை என்றால் இது இல்லை, இது தெரியலையா எனக்கு, ஒருவேளை இது இப்படி இருக்குமோ இப்படி இருக்கலாம் என்று நாம் நினைத்து பேசும் பொழுதுதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தோம், இரண்டு பேர் பேசின விஷயம், அவங்க ஏதோ வீட்டில் பால் அடுப்புல இருக்குமான்னு தெரியல, போனவங்க வீட்டையே ரெண்டு பேரா பிரிச்சுறாங்க. அப்படி நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, பேச வேண்டியதில்லை. இதைத்தான் ஆண்டவர் நீதிமொழிகள் 12:22 சொல்கிறார், பொய்யுரைக்கும் நாவை ஆண்டவர் அருவறுக்கிறார். நிறைய பேர் தங்கள் சொல்லக்கூடியது பொய் தான் என்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நாவை என்ன செய்கிறார் ஆண்டவர், அருவறுக்கிறார். உண்மையாய் நடக்கிறவர்களை அவர் அரவணைக்கிறார். எவ்வளவு ஒரு பெரிய வார்த்தைகள் பாருங்க, நாம் தெரியாமல் செய்யக்கூடிய தெரியாமல் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை கூட ஆண்டவர் அருவறுக்கிறார். ஆமே, அதே நேரத்தில் நாம் உண்மையை பேசும் பொழுது நம்மளை ஆண்டவர் அரவணைத்துக் கொள்கின்றார். நாம் உண்மையை பேசும், அதுதான் நம்முடைய புதிய வாழ்வுக்கான முதல் படி. என்ன என்றால் நாம் உண்மை பேசுகிறவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு நீதிமொழிகள் 12:17, உண்மையை பேசுவோர் நீதியை நிலைநாட்டுகின்றார்கள். ஆமே, நீங்கள் நீதியை நிலைநாடுகிறவர்கள் என்றால் நீங்கள் உண்மையை பேச வேண்டும். அதுதான் ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் கூட சொல்லுவாங்க, நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் எப்படி இருப்பாங்களா, பேறு பெற்றவர்கள், அவர்கள் நிறைவு பெறுவர். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிறைவு உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்றால் முதலாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உண்மையை பேச வேண்டும். அந்த உண்மையை நீங்கள் பேசும் பொழுது நீங்கள் என்ன செய்றீங்களா, நீதியை நிலைநாட்டுகின்றீர்கள். அந்த நீதியை நிலைநாட்டும் பொழுது நீங்கள் நிறைவு உள்ளவர்களாக ஆகிறீர்கள். நீங்க எப்படி இருக்கணும், முதலாவது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் புதிய வாழ்க்கைக்குள்ளாய் நீங்கள் வரும் பொழுது முதலாவது படி என்னவென்றால் நீங்கள் பொய்மையை தவிர்த்து விட வேண்டும். பொய் என்றால் ஒரு சில விஷயங்களை சேர்த்து பேசுவதும் அது பொய் தான். எப்படி என்றால் இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை மட்டும் இது இப்படி நடந்துச்சு அவ்வளவுதான், இதுக்கு மேல இதெல்லாம் இப்படி நடந்திருக்கலாம், இதுக்கு பின்னாடி இப்படி காரியங்கள் இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம் என்று பல விஷயங்கள் நாம் அனலைஸ் பண்ணி பேசும் பொழுது அது தவறான ஒரு கோட்பாட்டுக்குள்ள கொண்டு செல்கிறது. ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட். முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும், பொய்மையை நீக்கி வாழ வேண்டும். இரண்டாவது நாம் என்ன செய்யக்கூடாதான், கோபம் கொள்ளக்கூடாது. வாசிக்கலாம் அதே அடுத்த வசனம் எபேசியர் 4:26 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தணியட்டும். ஹல்லேலூயா. என்ன செய்யக்கூடாதா, சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள். அதுல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு நல்லா கவனிச்சு பாருங்க, சினம் வரும், வந்தாலும் அதன் மூலமாய் பாவம் செய்யாதீர்கள். ஆமென். கோபம் வரும், கோபமே வரக்கூடாதுன்ற இல்லை, ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட கோபப்பட்டார். எஸ்மே தேவாலயத்துக்கு போகும்போது அங்க மக்கள் நிறைய பேர் அந்த ஆலயத்தை வழிபாட்டு ஸ்தலத்திற்கு பதிலாக அவர்கள் விற்பதற்கும் வாங்குவதற்கும் உரிய ஒரு வியாபார ஸ்தலமாக மாற்றி விட்டதனால் ஆண்டவர் அந்த இடத்துல கோபப்பட்டு அவர்களை சாட்டையை பின் அடித்து எழுத்தார் இல்லையா. அதனால நமக்கு கோபம் வரும், ஆனால் அந்த கோபமானது பிறருக்கு நன்மை பயக்கக்கூடியதா இருக்க வேண்டும். முதலாவது அந்த கோபம் வந்தது நமக்கு பாவம் செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அது வைத்திருக்க வேண்டும். இரண்டாவது அது பொழுது சாய்வதற்கு முன்பாக நம்முடைய கோபம் தணிந்து விட வேண்டும். ஏன் தெரியுமா, இப்போ அந்த கோபமானது தணிந்து விடவில்லை என்றால் அது அடுத்த கட்டத்திற்கு அது நகர்ந்து சென்று விடும். கோபம் அவங்க மேல கோபம் ரொம்ப வர என்ன ஆகும், அவங்களே பள்ளி வாங்க வேண்டும் என்ற ஒரு மனநிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். ஏன்னா இந்த உலகத்துல ஒரு மக்கள் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா இந்த விஷயத்தை சுமூகமாக குறைப்பதற்கு பதிலாக அதிலே எரிகிற வெத்தியில எண்ணெய் விடுவர்களாக தான் இந்த உலகத்தில் நிறைய மக்கள் இருக்கிறார்கள். வந்து அவன் உனக்கு அப்படி பேசிட்டாலாமே, இவன் எப்படி சொல்லிட்டாலாமே, நீ என்னெல்லாம் பண்ண அவங்களுக்கு, சரி இவ்வளவு நல்ல விஷயங்கள் செஞ்ச உனக்கே இப்படியா, இவ்வளவு தீவிரம் நல்லா பண்ணி உன்னை இவ்வளவு அவங்க மட்டமா பேசிட்டாங்களே, மட்டமா நடத்திட்டாங்களே என்று நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நினைச்சுவாங்க. அந்த எரியற தீயிலே எண்ணெய் ஊற்றுகிறவங்களா இருக்கிறார்கள்.
அல்லேலூயா. அதே தீ எரிகிற தீயிலே தண்ணீரை ஊற்றினால் அந்த தீயானது அணைந்து விடும். ஆனால் மக்கள் வரவங்க என்ன சொல்றாங்க, நம்மை தூண்டி விடுகிறவர்களாக தான் இருக்கிறார்கள். அதனால கோபம் வந்துருச்சா, ஏன் கோபம் வந்தது என்பதை நீங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதில் என்ன தவறு, இதனால தெரிந்துதான் செய்தார்களா, ஒருவேளை தெரியாமல் செய்தார்களா என்று ஒரு நீங்கள் அதை ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய கோபத்தை தணித்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அந்த கோபம் என்ன செய்தால், பழி வாங்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு உங்களை தள்ளுகின்றது. வேதம் தெளிவாக சொல்கிறது, பழி வாங்குவதும் கைமாறு கொடுப்பதும் எனக்கு உரியன என்று இயேசு என்று ஆண்டவர் இடைச்சட்டம் 32:35 தெளிவாய் சொல்லுகிறார், பழி வாங்குதலும் கைமாறு கொடுப்பதும் எனக்கு உரியது என்று. ஆனா பாருங்க, நாம் என்ன செய்யறோம், கோபம் வந்துச்சுன்னா நாம் எப்படியாவது அவர்களை பழி தீர்த்து விட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். பழி வாங்கணும் நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னம்னா நம்ம என்ன என்ன பண்றோமா, ஆண்டவரை அவருடைய சிம்மாசனத்திலிருந்து இறக்கி கீழே வைத்து விட்டு அந்த சிம்மாசனத்தை நாம் அமர்ந்து கொண்டு நாம் பழி வாங்குகின்றோம். ஆண்டவருடைய வேலையை நாம் கையில் எடுக்கின்றோம். ஆண்டவர் அவர் சொல்றாரு, பழி வாங்குவது என்னுடைய வேலை. ஆண்டவருடைய வேலையை நாம் கையில் எடுத்துட்டோம் அப்படின்னம்னா நாம் தண்டிக்கப்பட்டு விடுவோம். அல்லேலூயா. அதனாலதான் கோபம் வரும். கோபம் வந்தாலும் பாவம் செய்யக்கூடாது. அந்த பாவம் வந்தா அந்த பாவம் செய்யக்கூடாது என்று இரண்டாவது அந்த கோபம் தணிந்து விட வேண்டும். அல்லேலூயா. வேதத்திலே ஒரு நபர் இருக்கிறார், அவர் கோபம் வந்ததினால் கோபம் கொண்டதினால் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போனார். அவர்தான் ஆமான். ஆமான் ஒரு பெரிய தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசருக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு மனிதன். பாருங்க, அவர் போற போகும் வழியில வாயிலே வேலைக்காக வேலையாக செய்யக்கூடியவர் தான் முருதேகாய். முருதேகாய் அவரை வணங்கவில்லை என்பதற்காக அந்த முருதேகாய் மேல ஆமானுக்கு கடுமையான கோபம். எப்படியாவது இவனை பள்ளி வாங்கி விட வேண்டும் என்று நினைத்தான். நமக்கு கொஞ்ச நேரம் பார்த்தோம், நீங்கள் கோபம் கொண்டாலும் சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நாமன் என்ன செய்தார், எப்படியாவது அவனை பள்ளி வாங்கி விட வேண்டும் என்று நினைத்தார். நினைத்ததினால் அந்த எண்ணம் அவரை என்ன செஞ்சிருச்சா, அவருடைய வாழ்க்கையிலிருந்து புரட்டி போட்டு அதுவே அவருடைய மரணத்திற்கு காரணமாய் ஆகிவிட்டது. பாருங்க, நாம அடுத்தவங்க மேல கோபமா இருந்தோம்னா அந்த கோபமே நம்முடைய வாழ்க்கையை அழித்து போடக்கூடியதா இருக்கின்றது. தெய்வம் சொல்லியிருக்க வேதம், நீங்கள் சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர்கள், அந்த அந்த சினமானது பொழுது சாய்வதற்குள்ளே தணிந்து விடட்டும். ஏன் பொழுது சாய்வதற்குள்ளே தணிந்து விட வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது என்றால், நேரமாக ஆக இருள் வரும். இருளிலே அது தீயவனின் ஆட்சி செய்யக்கூடிய நேரம். இருளிலே தான் பலவிதமான தற்கொலைகள் தீய விஷயங்களெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். பொழுது சாய்வதற்குள்ளா நீங்கள் சமாதானம் ஆயிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சமாதானமாய் சந்தோஷமாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் சமாதானம் ஆகவில்லை என்றால் அந்த இரவிலே நீங்கள் அதிகமாய் யோசித்து சிந்தித்து ஒரு தவறான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கிவிடும். நீங்கள் புதியதான ஒரு வாழ்க்கை முறை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது பொய்மையை தவிர்க்க வேண்டும். இரண்டாவது, நீங்கள் சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருந்து அந்த சினத்தை பொழுது சாய்வதற்குள்ளாய் நீங்கள் தணித்து விட வேண்டும். ஹல்லேலூயா. தொடர்ந்து மூன்றாவது படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எபேசியர் 4:27 கொடுக்கப்பட்டிருக்கிறது, அழகைக்கு இடம் கொடாதீர்கள். ஹல்லேலூயா. அழகைக்கு இடம் கொடாதீர்கள். அது என்ன, அழகைக்கு இடம் கொடாதீர்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, நீங்க ட்ரெயின் எல்லாம் போயிருந்தீங்க அப்படின்னா ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல திடீர்னு யாராவது ஒருத்தங்க ஏறுவாங்க, ஏறினாலும் பாவம் போல நின்று இருப்பாங்க. கொஞ்சம் போல நான் உட்கார்றதுக்கு நான் எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்களேன் சொல்லி கேட்பான். நம்ம என்ன செய்வோம், பாவப்பட்டு சரி கொஞ்சம் போல ஒரு ஓரம் உட்காந்துக்கிறேன்னு சொல்லுவோம். அவங்க உட்காரவங்க கொஞ்சமான உட்காரவங்க முதல்ல நேரம் ஆக 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 போக போக என்ன செய்வாங்க, நம்மளை அப்படியே ஒரு ஓரமா தள்ளிட்டு அவங்க நல்லா ஜம்மன் உட்காந்துக்கிடுவாங்க. உட்காந்து கால நல்ல சமணம் போட்டு உட்காந்துக்கிட்டு என்ன செய்வாங்க, ஏதோ அந்த சீட்டை அவங்களுக்கு சொந்த மாதிரி உட்காந்துருவாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்படித்தான் சாந்தா என்ன செய்வான்னா, நமக்குள்ளாய் வருவதற்கு முதலா பெரிய அளவுல வந்துட மாட்டான். வந்தவன பெரிய பாவத்தை நம்மள்ட்ட கொண்டு வர மாட்டான். ஒரு சாதாரணமாய் ஓரமா வந்து உட்காந்துருப்பான். அவன் என்ன செய்வோம், பாவப்பட்ட ஐயோ பாவமே நம்ம நினைப்போம். போக 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 நம்முடைய வாழ்க்கையை அவன் முழுமையாய் ஆக்கிரமித்து விடுவான். அதனாலதான் கொடுக்கப்பட்டிருக்கு, அழகைக்கு இடம் கொடாதீர்கள். ஒரு பிரச்சனை வந்துருச்சு, திடீர்னு ஒரு பாவம் பண்ணணுங்கிற ஒரு சூழலை வந்துருச்சு. உடனே நீங்க என்ன செய்யறீங்க, அந்த பாவத்தை எப்படியாவது செய்யாம நீங்கள் தவிர்த்து விடுகிறீர்கள். அந்த இடத்துல என்ன செஞ்சிட்டா, சாத்தான் தோல்வி அடைந்து விட்டான். உங்களை பாவம் செய்ய விடாமல் உங்களை பாவம் செய்ய வேண்டும் என்று நினைத்தா நீங்கள் பாவம் செய்யவில்லை, அதனால் சாத்தானுக்கு தோல்வி அடைந்து விட்டது. உடனே அவன் என்ன செய்வானா, உங்களுடைய உள்ளத்திலே
நீ எவ்வளவு பெரிய ஆளு, இந்த பாவத்தை நீ செய்யவில்லையே, நீ உண்மையிலே பெரிய ஆளு என்று உங்களுக்குள்ள ஒரு மேட்டிமை எண்ணத்தை விதைத்து விடுவான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எப்பவுமே எப்படி இருக்கணும்னா, ஒரு பேலன்ஸ்டான, ஒரு சரியான, ஒரு சமமான ஒரு வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும். போராட்டங்கள் வந்த உடனே கீழே போயிடுறதும், ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் ரொம்ப மேல போயிடுறதும் என்பது இருக்கக்கூடாது. அப்படி மேல போறதுனாலதான் போராட்டம் வந்தாலும் நம்ம விழுந்து விடுகின்றோம். நம்முடைய வாழ்க்கை ஒரு பேலன்ஸ்ட் லைஃபான, ஒரு சமமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழும் பொழுது, நல்லது நடந்தாலும் சரி, தீயது நடந்தாலும் சரி, ஒரு சமமான வாழ்க்கை நம்ம வாழும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கைக்கு அழகைக்கு இடம் இல்லை. ஹல்லேலூயா. சொல்லுவாங்க, உங்களை யாராவது குறைத்து பேசினார்கள் என்றால் நீங்கள் எப்படி இருக்கணுமா, ஊமையா இருக்க வேண்டும். எப்படி இருக்கணுமா, ஊமையா இருக்க வேண்டும். உங்களை உயர்த்தி பேசினார்கள் என்றால் நீங்கள் செவிடர்களா இருக்க வேண்டும். உங்களை யாராவது குறைச்சி பேசினாங்கன்னா ஊமையா இருந்தா அவங்க என்ன சொல்றாங்க நீங்க கேட்டுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை அது உயர்த்துவதற்கு அது போதுமானதா இருக்கும். யாராவது உங்களை உயர்த்தி பேசுறாங்க, அதை நீங்க கேட்க கூட கூடாது. அப்படி நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னா உங்களை அறியாமல் நீங்க என்ன செய்யறீங்க, மேட்டிமைக்குள்ள போகிறீர்கள். அந்த மேட்டிமைக்குள்ள போன பொழுது உங்களுக்குள்ள பாவம் வந்து விடுகின்றது. Praise the Lord. இதை நம்ம பைபிள் வாசிக்கலாம். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இப்படிப்பட்ட ஒரு பாவ சூழ்நிலை வந்து அழகை வந்துச்சு. ஆண்டவர்கிட்ட அந்த மலை, அந்த ஆண்டவர் 40 நாள் ஃபாஸ்டிங் முடிச்ச உடனே ஆண்டவர் பசியோடு இருப்பாரு. வந்த உடனே சாத்தான் கேட்கிறான், ஒவ்வொரு விஷயமா சொல்றான். பசியில இருக்கும் பொழுதுதான் அந்த எதையா சாப்பிடணும்னு நம்ம நினைப்போம் இல்லையா. இப்ப நம்ம வந்து பயங்கரமான ஒரு பண கஷ்டத்தில் இருக்கும் போது எப்படியாவது பணத்தை நாம் சம்பாதிக்க வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். அப்பொழுதுதான் ஒரு பாவ ஒரு சூழ்நிலை நம்மிடம் கொண்டு வருவோம். ஆண்டவரிடம் இப்படித்தான் சாத்தான் கொண்டு வந்தான், நீர் இறைமகன் என்றால் இந்த கல்லை நீர் என்ன செய்யணுமா, அப்பமா மாற்றி சாப்பிட வேண்டியது தானே, சாப்பிடும் என்று சாத்தான் சொல்லுகிறான். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, அந்த இடத்துல ஆண்டவர் அவன் சொல்லிட்டாங்க பசியில உடனே அந்த கல்லை அப்பமாக மாற்றி ஆண்டவர் சாப்பிடுது. மனிதன் 40 நாள் மட்டுமல்ல, ஆண்டவருடைய வார்த்தையினால்தான் உயிர் வாழ்கிறான் என்று எழுதியுள்ளது என்று ஆண்டவர் அந்த இடத்திலே அவனுக்கு மறுமொழி கூறுகிறார். உடனே சாத்தான் என்ன செஞ்சான், நீங்க எதுலிருந்து எடுத்து பேசினீங்க, அதே இதுலிருந்து நானும் பேசினேன் என்று, நீங்கள் இறைமகன் தானே, அப்படி என்றால் மேல உங்களோட உயரமான இடத்துல நீங்க குதியுங்கள், குதிச்ச உடனே உங்களுடைய தூதர்கள் உங்களை தாக்கிக் கொள்வார்கள் என்று வேதத்தில் எழுதி இருக்கிறதே என்று சாத்தான் சொன்னான். அல்லேலூயா. இதே கொஸ்டின், இதே சூழ்நிலையில் நம்மளை வச்சு பார்ப்போமே, நீ இவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருக்கிறியே, இல்ல நீ இவ்வளவு பெரிய இடத்துல நீ நல்லா பணி செய்து கொண்டிருக்கிறாயே, உன்னால கண்டிப்பா முடியும், இதை நீ செஞ்சு பாரு, நீ இதை செஞ்ச உடனே இது நடந்துருவோம், எல்லாருமே உன்னை புகழ்ந்து பேசுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம், நாம் இதை நாம் நடத்தி காட்ட வேண்டும் என்று நாம் அதை செய்ய ஆரம்பித்து விடுகின்றோம். ஆனா இந்த இடத்துல கூட வேதத்தில் எழுதியிருக்கிறது என்று சொன்னாலும் கூட ஆண்டவர் என்ன சொன்னாரா, அருமையா வாசிக்கலாமே, மத்தேயு 4:6 அடுத்தது என்ன பண்றது, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும், கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உன் கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறை நூலில் எழுதியுள்ளது என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன அதுல பதில் கூறியிருக்கிறார், அதனிடம் உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று சொன்னார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பதில் சொல்றாரு, நீ எழுதியுள்ளது என்று நீ என்ன பேசினாய், இதுவும் அதிலே எழுதியுள்ளது என்று ஆண்டவர் அழகைக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காமல் அந்த இடத்துல ஆண்டவர் பேசினதை நாம் பார்க்கிறோம். இதே போலதானே நம்முடைய வாழ்க்கையிலும் சாதம் பெரியவர்க்கு வந்துட மாட்டான். நம்ம நல்லா பைபிள் வாசிப்போம், நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், சாதம் வந்துட்டு பைபிள் வாசிக்காத ஜெபம் பண்ணாதான் சொல்ல மாட்டான். அவன் என்ன சொல்ல தெரியுமா, இன்னைக்கு நீ ரொம்ப டயர்டா இருக்க, இன்னைக்கு நீ நிறைய வேலைகளை செஞ்சிருக்கிற, இந்த நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கிற, இதெல்லாம் பண்ணிருக்கிற, பைபிள் வாசிக்கலன்னா தான் என்ன, நாளைக்கு சேர்த்து வாசிச்சுக்கோ, நாளைக்கு சேர்த்து ஜோ பண்ணிக்கோ, நீ ரொம்ப டயர்டா இருக்கு இல்லையா, இவ்வளவு தூரம் வெளியே போய் ஊழியம் பண்ணிட்டு வந்துருக்க, கொஞ்ச நேரம் படுத்து தூங்க, நாளைக்கு சேர்த்து நீ ஜோ பண்ணிக்கலாம், இல்லாட்டி நாளைக்கு காலையில அதிகாலையில் எழுந்து நீ ஜெபித்துக் கொள்ளலாம் என்று என்ன செய்வான், சொல்ல ஆரம்பிப்பான். அப்படி அவன் சொல்லுவதை நாம் கேட்டு விட்டோம் என்றால் நாம் அழகைக்கு இடம் கொடுத்து விட்டோம் என்றார். நம்முடைய வேலையை, நம்முடைய காரியங்களிலே வேலைகளை நாம் சரியாய் நாம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே புதிய அந்த மனிதனாய் நாம், புதிய மனித இயல்பை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்றால் 3வது படி நாம் அழகைக்கு இடம் கொடுக்க கூடாது. 4வது அடுத்த வசனத்தில் என்ன கொடுக்கப்பட்டது, எபேசியர் 4:28 திருடர் இனி திருடாமல் இருக்கட்டும். ஹல்லேலூயா. திருடர் இனி திருடாமல் இருக்கட்டும். அது என்ன, நாம் திருடி கொண்டிருந்தோமா இவ்வளவு நாட்களாக, இதுல என்ன ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் நினைக்கிறோம் நான் அடுத்தவங்களுடைய பொருள் எதையுமே நாம் எடுத்துக் கொள்ளவில்லையே, நான் அவங்கள்ட்ட இருந்து ஒரு சில பொருள்களை நான் கடனா வாங்கியிருந்தேன் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டேனே, நான் எப்படி திருடன் என்று சொல்ல முடியும். நீங்கள் யோசிக்கலாம்,
பொருட்களை திருடுவது மட்டும் திருட்டு அல்ல, பேருடைய நேரத்தை திருடுவதும் திருட்டுத்தான். ஹல்லேலூயா. இது ஒரு சிலருக்கு நிறைய பேருக்கு இது புரியாத ஒரு விஷயம். நீங்க யார்ட்டையாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 மணிக்கு நான் உங்களுக்காக இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன், நான் வரேன் அப்படின்னு நீங்க சொல்லிடுறீங்க வைங்களேன், நீங்கள் சரியாய் 6 மணி என்றால் 6 மணிக்கு அந்த இடத்துல நீங்கள் சென்று விட வேண்டும். ஒருவேளை அவர் 6 மணிக்கு வந்துட்டாரு, நீங்க 6 மணிக்கு போகாம 7 மணிக்கு போனீங்க அப்படின்றால் 1 மணி நேரம் அவருடைய 1 மணி நேரத்தை நீங்கள் திருடி விட்டீர்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. நிறைய பேர் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ல விட்டு விடுகிறார்கள். 6 மணிக்கு நம்ம டைம் சொல்லிட்டோம்னா 6 மணிக்கு நீங்க வந்துடணும். அப்படி ஒருவேளை வர முடியலன்னா அவருக்கு ஒரு தகவலை கொடுத்து, என்னால் 6 மணிக்கு வர முடியாது, நான் 7 மணிக்கு சரியா வந்து விடுகிறேன் என்ற தகவலையாவது நீங்கள் அவர்களிடம் சொல்லிவிட வேண்டும். நிறைய பேர் என்ன செய்யறோம், 6 மணிக்கு நம்ம வந்து சொல்லிட்டோம், சரி மெதுவா போய்க்கிடுவோமே, ஒரு 6 மணிக்கு போனா என்ன, ஒரு 7 மணிக்கு போனா என்ன. ஆனால் அவருடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரிவதில்லை. அவர் பெரிய ஒரு முக்கியமான வேலைகள் எல்லாம் 7 மணிக்கு நான் வர்றேன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைத்து விட்டு 6 மணிக்கு நமக்காக வந்திருப்பார், ஆனால் நாம் வந்திருக்க மாட்டோம். இதுவும் ஒரு திருட்டுத்தான். அதே போல பிறருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு கணத்தை, ஒரு நல்ல பெயரை அவர்களுக்கு கிடைக்காமல், கிடைக்க விடாமல் அதை நாம் தட்டி பறிக்கிறோம் பாருங்களேன், அதுவும் திருட்டுத்தான். நம்ம ஒரு சில நல்ல விஷயங்கள் செஞ்சிருப்பாங்க, அதை பார்த்து இன்னொருவர் பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நம்ம என்ன செஞ்சிருவோம், இதை நான் தான் செஞ்சேன், இதை நான் தான் செஞ்சேன், என்னையால் தான் இதை செய்ய முடிஞ்சது என்று அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கணத்தை நாம் அவர்களிடமிருந்து பறித்துக் கொள்கிறோம் என்றால் நாமும் திருடர்களாய் மாறிவிடுகிறோம். ஹல்லேலூயா. நம்ம விடுதலை பயணத்துல 20:15 ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கிறார், 10 கட்டளைகளே களவு செய்யாதே, பிறருடைய பொருட்களை மட்டுமல்ல பிறருடைய கணத்தையும் பிறருடைய நேரத்தையும் நாம் இனி என்ன செய்யக்கூடாது, திருடக்கூடாது. இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு 6 மணிக்கு நீங்க வர்றேன்னு சொல்லி அவங்களுக்கு நீங்க உத்தரவாதம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சரியாய் 6 மணிக்கு நீங்கள் சென்று விடுங்கள். இல்லாவிட்டால் அவருக்கு ஒரு போன் பண்ணியாவது, நான் இந்த மாதிரி வரணும்னு நினைச்சேன், முடியல, தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள், 7 மணிக்கு நான் வந்து விடுகிறேன் என்ற உங்களுடைய தகவலை நீங்கள் அவரிடம் கொடுத்து விடுங்கள். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். தொடர்ந்து அடுத்ததாக அடுத்தபடி என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் நல்லவைகளை பேச வேண்டும். வாசிக்கலாம் எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது. கெட்ட வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் என்பது என்ன, எது எதுலாம் நல்லவைகள் இல்லையோ அது எல்லாமே அது கெட்டவைகள் தான். கெட்ட வார்த்தைகள் எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது. அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் மிக முக்கியமானது. அது எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்க வேண்டுமா, கேட்போர் பயனடையும்படி. முதலாவது கேட்கக்கூடியவர்கள் பயனடையக்கூடியதாகவும், தேவைக்கு ஏற்றவாறு. இரண்டாவது தேவைக்கு, அந்த சூழ்நிலையில எவ்வளவு தேவை என்பதோ அந்த தேவைக்கு ஏற்றவாறும், அருள் வளர்ச்சிக்கு ஏற்ற. மூன்றாவது அந்த இடத்திலேயே அருள் வளர்ச்சிக்கு ஏற்ப நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா, நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். அந்த வார்த்தைகளுக்கு ஒரு 3 கண்டிஷன்ஸ் அதுல கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது அவர்களுக்கு பயம், இரண்டாவது அந்த சூழ்நிலைக்கு தேவையான அளவு மாத்திரம், மூன்றாவது அருள் வளர்ச்சிக்கு ஏற்ப மாத்திரம் தான் என்ன செய்ய வேண்டுமா, பேச வேண்டும். நல்ல வார்த்தைகளை மாத்திரம் பேச வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் எடுத்து காட்டுகின்றது. ஒரு புத்தகத்தில் ஒரு கதை ஒன்று வாசித்தேன். ஒரு பெரிய ஞானி ஒன்று இருந்தார், அவருடைய பல சீடர்கள் இருந்தார்கள். அதிலே ஒரு சீடரை பற்றி கருத்து கூறுவதற்காக அந்த ஞானியினுடைய நண்பர் ஒருவர் வருகிறார். அவர் சொல்கிறார், அவருடைய பெயரை சொல்லி, நண்பா இவரை பற்றி உனக்கு தெரியுமா, இவர் செய்த காரியங்களை தெரியுமா என்று பேச வரும் பொழுது அந்த ஞானி எடுத்துட்டாராம், முதலாவது நான் ஒரு 3 கேள்விகளை கேட்கின்றேன், இந்த 3 கேள்விகளுக்கு நீ பதில் கூறு, அடுத்ததாக நீ சொல்ல வேண்டிய விதத்தை நான் கேட்கிறேன் என்று சொன்னாராம். உடனே சரி கேள் அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ நீ சொல்ல வருகிறாய் அல்லவா, இந்த விஷயத்தினால் எனக்கு ஏதாவது நன்மைகள் ஏற்படுகின்றதா. உடனே நண்பர் யோசித்து பார்த்தாரா, இல்லை. சரி இப்ப நீ 2வது கேள்வி நான் கேட்கிறேன், இப்ப இந்த விஷயத்தை இப்ப நீ சொல்ல வேண்டிய விஷயத்தினால் அந்த நபருக்கு ஏதாவது நன்மைகள் நடக்குமா. அவர் யோசித்து பார்த்து விட்டு, இல்லை. சரி உடனே அவருக்கு ஞானி கேட்கிறார், இதனால் உனக்கு தான் நன்மை நடக்குமா. அவர் யோசித்து பார்த்து விட்டு, இல்லை எனக்கும் நன்மை இல்லை. உடனே அவர் சொன்னாரா, ஞானி எனக்கும் இதெல்லாம் நன்மை இல்லை, என்னுடைய சீடனுக்கும் இதெல்லாம் நன்மை இல்லை. சரி உன் சொல்ல வந்த உனக்காக ஏதாவது நன்மை இருக்கும் என்றால் உனக்கும் நன்மை இல்லை. சரி 3 பேருக்குமே நன்மை இல்லாத விஷயங்களை கேட்பதற்கு எனக்கும் விருப்பம் இல்லை என்று சொல்லிவிட்டார். ஹல்லேலூயா. பாருங்க நிறைய நேரங்கள்ல யாராவது நம்மள்ட வந்து பேச வருவாங்க, பேச வந்த உடனே பேச வந்தவங்க மனசு கஷ்டப்படுவாங்களே நினைச்சுக்கிட்டு நாம என்ன செய்யறோம், அவங்க சொல்வதை கேட்டு அவங்க சொல்றது பதிலாக தேவையில்லாத வார்த்தைகளை நாம் பேசி பாவத்தை நாம் சம்பாதித்துக் கொள்கின்றோம்.
மிரட்டி பணத்தை புடுங்கிக் கொள்கிறார்கள், அந்த வண்டியையும் புடுங்கிக் கொள்கிறார்கள். பேசலாம், இதெல்லாம் எவ்வளவு ஒரு பாவகரமான ஒரு வருத்தத்தக்க ஒரு சூழ்நிலை. ஒரு அப்பாவித்தனமாய் அவர் பிறர் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து தாங்கள் தர்ம சங்கடமான ஒரு தேவையில்லாத ஒரு சூழலை மாட்டிக்கொள்ளும் போது அடுத்த முறை வரும்போது இதே ஒரு சூழ்நிலை வருகிறது. யாராவது எப்படி கேட்கிறாங்க, கொடுப்பாங்களா? அவர் பழைய நினைவு தான் வரும். நம்ம லிஃப்ட் கொடுத்தோம்னா நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிக்கொள்வோம் என்று அவர்கள் அதை செய்வதில்லை. அவர் தூயாவை என்ன செய்கிறார், அவர்கள் வீட்டில் இருக்க தூயாவியானவர் மிகவும் வருந்துகிறார். பிரைஸ்லா, நாம் நம்முடைய செயல்பாடுகளை தூய ஆவியானவரை சந்தோஷப்படுத்தும்படியாக இருக்க வேண்டும். தொடர்ந்து அடுத்த வழிமுறையில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, எபேசியர் 4:31 என்ன சொல்லியிருக்கிறது, மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மனக்கசப்பு, அந்த மனக்கசப்பு வந்துச்சுன்னா அதோடைய பின்னாடி வரக்கூடியதான் இது சீற்றம், சினம், கூச்சல். அது எல்லாவற்றையும் என்ன செய்யணுமா, நம்மளை விட்டு அகற்ற வேண்டும். ஏன் மனக்கசப்பு வருகின்றது? ஏதோ ஒரு இதை நாம் எதிர்பார்க்கின்றோம், இவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்ற நாம் நினைக்கின்றோம். அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகாத பொழுது நமக்குள்ளே ஒரு மனக்கசப்பு வருகின்றது. இதையாவது எதிர்பார்க்கிறோம், எனக்கு இது வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம், அது நமக்கு கிடைக்காமல் போகும் பொழுது நமக்கு மனம் கசப்பு வருகின்றது. இதுதான் தொடக்க நூல் 27:34 நாம் பார்க்கலாம். ஏசா, நம்ம ஏசா ஈசாக்கினுடைய மகன் ஏசா யாக்கோபு, ஏசா வந்து வராரு ஈசாக்க, அப்பா எனக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுங்கள் என்று கேட்கின்றார். அப்பொழுது தந்தை சொல்கிறார், யாக்கோபு இதை பறித்துக் கொண்டு போய்விட்டானே என்று சொன்ன உடனே ஏசா தந்தையின் வார்த்தையை கேட்டு அவன் என்ன சொல்றார் பாருங்க, அதுல தெளிவா வாசிக்கலாம். 27:34 ஏசா தந்தையின் வார்த்தைகளை கேட்டு மிகவும் மனக்கசப்படைந்து பெரும் குரல் எழுப்பி கதறி அழுதான். அவன் தன் தந்தையை நோக்கி, அப்பா எனக்கும் ஆசி வழங்குவீர் என்றான். இதுல கொடுக்கப்பட்டிருக்கு, ஏசா தந்தையிடம் போய் கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு, யாக்கோபு வாங்கிட்டு போயிட்டான்னு சொன்ன உடனே அவன் அந்த ஆசீர்வாதம் தனக்கு கிடைக்கவில்லையே என்று மனம் கசந்த உடனே அவனுக்கு என்ன பெரும் குரல் எழுப்பி கதறி அழுதான். கதறி அழுதவன் எப்படியாவது யாக்கோபை கொன்றுவிட வேண்டும் என்று தீர்மானிக்கின்றான். எப்போ மனக்கசப்பு வருகிறதோ பின்னாடி என்ன வருது, சீற்றம், கோபம் அப்படின்ற அந்த கூக்குரல் என்று பல விஷயங்கள் அவனுக்குள்ளாய் வர ஆரம்பித்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும், முதலாவது நாம் பார்த்தோம் அந்த கோபம் வரும் பொழுது கோபம் என்ன செஞ்சிடணும், தணிந்து விட வேண்டும். அது பாவத்திற்கு நேரம் நம்மளை இட்டு சென்று விடக்கூடாது என்று நாம் பார்த்தோம். பிரைஸ் தி லார்ட். அந்த மனக்கசப்பு வரக்கூடாது என்றால் நீங்கள் எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள். நீங்க அடுத்தவங்க இப்படித்தான் இருக்கணும், இவங்க இப்படி எல்லாம் இருந்தா எனக்கு பிரியமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, அந்த எதிர்பார்ப்புகளை நீங்கள் விட்டு விட்டு என்ன இருக்குதோ அதை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே மனக்கசப்புக்கு என்று வழியே இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இதுதான் கடவுளுடைய சித்தம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க இந்த நம்மளுடைய அந்த சீற்றம், சினம் எல்லாம் வரும் பொழுது அது நாம் கடவுளுக்கு உகந்த வேலைகள் செய்வதை தடுத்து விடுகின்றது. நாம் அதிகமாய் கோபம் கொள்ளும் பொழுது நம்முடைய தூக்கமும் நம்மளை விட்டு போய்விடுகின்றது. அதான் அருமையா கொடுக்கப்பட்டிருக்கு, எஸ்ஐயா 38:15 பின்புகுதியில கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள், உங்களுடைய தூக்கம் தொலைந்து போகும். ஹல்லேலூயா, நாம் வாசிக்கலாமா, எஸ்ஐயா 38:15 உள்ள பின்புகுதியில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, மனக்கசப்பால் உறக்கமே எனக்கு இல்லாமற் போயிற்று. ஆமே, மனக்கசப்பினால் நம்மளுடைய தூக்கமே என்ன பண்ணிருமா, நம்மளை விட்டு போய்விடும். பாருங்க எத்தனை பேர், நம்ம ரெண்டு பேர் பேசியிருப்போம், ஒரு திடீர்னு அந்த வார்த்தையிலே ஒரு பிரச்சனை வந்து விட்டது, ஒரு மனக்கசப்பு வந்து விட்டது என்றால் அன்னைக்கு நைட்டு நம்மளால நல்லா தூங்க முடியுமா, எவ்வளவு வேதனைப்படுவோம், தூங்கவே மாட்டோம், புரண்டு புரண்டு படுத்தாலும் அந்த நினைவுகள் தான் நம்ம சுச்சி சுச்சி வந்து கொண்டே இருக்கும். சரி, இவர்கள் இப்படித்தான், இவர்கள் நாம் இப்படித்தான் என்று ஏற்றுக்கொண்ட பொழுது நாம் அவர்களை பற்றி என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியது. ஒரு பூனைக்குட்டி இருந்ததுன்னா இந்த பூனைக்குட்டி இது இப்படித்தான், நம்ம வீட்டில் இருக்கிற பாலை நம்ம வச்சிருந்தோம்னா அது போய் குடிச்சிரும் அப்படி என்பதை நாம் நினைத்து விட்டோம் என்றால் நாம் நம்மளுடைய பாலை நாம் பத்திரப்படுத்தி வைத்திருப்போம், அதை பற்றி நாம் கவலைப்பட மாட்டோம். ஒரு சிலர் இப்படிதான் நம்ம பேசுறாங்களா, பேசும்போதுதான் நம்மளை குத்துற மாதிரியே பேசிட்டு இருக்காங்களா, இவங்க இப்படித்தான், இவங்களை மாற்றுவதற்கு நம்மளுடைய வேலை அல்ல, இவங்களை இப்படித்தான் என்று நீங்கள் அவர்களை மூலமே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்றால் அவர்களை பேசுவது உங்களுக்கு கஷ்டமாவே தெரியாது, ஒரு துன்பமாகவே அது உங்களுக்கு தெரிவதில்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்மளுடைய அதுவும் கொடுக்கப்பட்டிருக்குது, எல்லாவற்றையும் தீமையையும் நீங்கள் பழிச்சொல், தீமை எல்லாவற்றையும் நீங்கள் விலக்கிவிட வேண்டும். பழிச்சொல் என்பது மிகவும் முக்கியம்.
நாம நினைக்கிறோம் அடுத்தவங்க பத்தி ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தை எல்லாம் பேசி முடிஞ்சோம், ஆனால் அது எவ்வளவு ஒரு தவறான ஒரு மனநிலையை ஒரு சூழலை உருவாக்கும் என்பது நமக்கு தெரிவதில்லை. எடுத்து வாசிக்கலாம் சாலமோனின் ஞானம் முதல் அதிகாரம் 11 வசனத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், பயனற்ற முணுமுணுப்பு பற்றி எச்சரிக்கையாக இருங்கள், பழிச்சொல் கூறாது உங்கள் நாவை அடக்குங்கள், ஏனெனில் மறைவாய் பேசிய எதுவும் விளைவின்றி போகாது, பொய் சொல்லும் வாய் ஆன்மாவை கொள்ளும். அல்லேலூயா. பொய் சொல்லும் வாய் ஆன்மாவை கொள்ளும். நீங்க பழிச்சொல் பிறர் பற்றி முணுமுணுப்பு இது எல்லாமே நம்மளுடைய ஆன்மாவை கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், உங்களுடைய மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும், தீமை அனைத்தையும் நீங்கள் உங்களை விட்டு விலக்கி விட வேண்டும். இப்பொழுது நம்ம ஒவ்வொரு படியாய் பார்த்து கொண்டு வந்தோம். கடைசியான ஒரு படி, நீங்களோட புதிய வாழ்க்கைக்குரிய ஒரு படியாய் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபேசிய 4:32 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள், கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன செய்யணுமா, ஒருவரை ஒருவர் மன்னித்து விடுங்கள். நிறைய நேரங்கள்ல நாம் பிறரை மன்னிக்காம இருக்கிறதுனாலதான் நம்ம உடம்புல வியாதிகளை நாம் சம்பாதித்துக் கொள்கின்றோம். நிறைய பேரு ஒரு சிலர் இனி அது பண்ணிட்டாங்க, இதை பேசிட்டாங்கன்ட்டு பல வருஷங்களாக, 5 வருடம், 10 வருடம், 20 வருடம், 50 வருடங்கள் கூட அந்த 50 வருடத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக் கொண்டு அவர்களை மன்னிக்க முடியாமல் அவர்களை புழுங்கிக் கொண்டிருக்கிறார்கள், மனதிலே ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அவர்களுக்கு உள்ளத்திலே ஒரு நோயாக மாறி, உடம்பிலே நோயாக மாறி அவர்களை படுத்திக் கொண்டிருக்கின்றனர். நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவர் மன்னித்தது போல. ஆண்டவர் என்ன செஞ்சாரு, பாவியான ஒரு பெண், அவர் ஒரு வீட்டுல போய் இருக்கிறாரு, பரிசேயரோட வீட்டுல போய் இருக்கிறாரு, ஒரு பாவியான பெண் வர்றா. அந்த பெண் ஆண்டவர் வரும்பொழுது, நான் இவ்வளவு பாவியா இருந்தனே, இனி ஆண்டவர் மன்னிப்பாரான்றெல்லாம் யோசிக்கவில்லை. நேரம் வர்றா, வந்து ஆண்டவருடைய பாதத்திலே கண்களால், கண்ணீரையால் பாதத்தை கழுவி, அவனுடைய பாதத்தை தன்னுடைய தலை முடிந்தால் துடைக்கிறார் அந்த பாதங்களை. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ பாவியா இருக்க என் பக்கத்துல வரலன்னு ஆண்டவர் சொல்ல, அவளை உடனே ஏற்றுக்கொண்டு உன்னுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று சொன்னது போல நாமும் என்ன செய்யணும், நமக்கு எதிராக செய்த பாவங்களை எல்லாவற்றையும் நாம் மன்னிக்க வேண்டும். ஆண்டவர் பாவங்களை மன்னிக்கிற தேவன். அப்படி போல அப்படிப்பட்ட தேவனைத்தான் நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். அப்படி போல அவரைத்தான் நாம் வணங்கி கொண்டிருப்பது போல, அவரை போல நாம் பிறரை மன்னிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். நீங்க என்ன செய்ய வேண்டும், பிறரை நீங்கள் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது ஆண்டவரும் உங்களுடைய பாவங்களை மன்னித்து, இந்த பாவியான பெண்ணை, பெண்ணுடைய பாவங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டது போல நம்மையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. புதிய ஒவ்வொரு நேரமும் நாம் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறோம், புதிய புதிய மனிதர்கள் நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே மாறாதது இரண்டே ரெண்டு விஷயங்கள் தான், மாற்றம் என்பது மாறாதது, கடவுள் என்பது மாறாதது. இரண்டு பேர் மட்டும்தான் உலகத்திலே நிலையா இருக்கக்கூடியவர்கள். ஹல்லேலூயா. இந்த உலகில் மற்ற எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது. நாமும் சரி, இன்று நாம் இருக்கக்கூடிய நாளை நாம இருக்க மாட்டோம். புதிய உடலில் புதிய செல்கள் உருவாயிருக்கும், பழைய லட்சக்கணக்கான செல்கள் நம்மளை விட்டு அழிந்து போயிருக்கும். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் புதிய மனிதர்களாக மாறிக்கொண்டிருக்கோம். பழைய மனித இயல்பை நாம் கலைந்து விடுவோம், புதிய மனித இயல்பை நாம் அணிந்து கொள்வோம். அதற்குத்தான் இந்த இன்றைய வேத வசனங்கள் நமக்கு தெளிவாக காட்டியிருக்கின்றன. எபேசியர் 24:22 வசனத்திலிருந்து எத்தனாம் வசனம் வரைக்கும் நாம் பார்த்திருக்கிறோம், 32 வசனம் வரைக்கும் நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த வேத வசனங்களை தினந்தோறும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தியானியுங்கள். இது உங்களை புதிய மனிதனாய் உங்களை மாற்றிக் கொண்டிருக்கும். அந்த புதிய மனிதன் புனிதமான மனிதனாய் மாறுவான். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இன்று உங்களோடு பேசுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே சென்று கிரியை செய்யும். ஆண்டவர் இந்த காரியத்தை செய்வார். நாம் ஜெபிப்போமா. கண்களை மூடி, எங்கள் நேசிக்கும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, இவ்வளவு நேரம் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசியிருக்கிறீரப்பா. எப்படி நாங்கள் புதிய மனிதர்களாய் மாற வேண்டும் என்று நீர் எங்களுக்கு காட்டி கொடுத்திருக்கிற தாய், எப்படி பொய்யை எங்களை வென்று வந்து விளக்க வேண்டும், எப்படி எங்களுடைய வாயிலுடைய வார்த்தைகளை நாங்கள் கவனிக்க வேண்டும், எப்படி நாங்கள் கோபத்தை நாங்கள் அடக்க வேண்டும், எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறதாக. அப்பா இவளை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் இதை பயன்படுத்தி இதன் மூலமாய் நாங்கள் புதிய புனிதமான வாழ்க்கை வாழ்வதற்கு உரிய கிருபை எங்களுக்கு தருகிறார். அந்த புதிய மனித இயல்பை நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் தகப்பனே. இதன் மூலமாய் ஆண்டவர் நாங்கள் உண்மை மாற்றிப்படுத்த, உண்மை உயர்த்தக்கூடிய கிருபை எங்களுக்கு தருகிறார். எங்களை முழுமையாய் தாழ்த்தி உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுத்திருந்த தகப்பனே.
ஆண்டவரே கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே பிறருக்கு உப்பாகவும் ஒளியாகவும் மாற்றட்டும் தகப்பனே. இதன் மூலம் ஆண்டவரே நீர் மகிமை அடைகிறார். எல்லா துதிகன மகிமையும் மக்கி செல்கிறோம். எங்கள் ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசு நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், பேசுவார்.